உங்களுடைய கவலை என்ன, உங்களுடைய விசாரம் என்ன? ஏனம்மா இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. கேட்கும் போது அந்த பெரியம்மா ஏறிட்டு பார்த்தார்கள். விசுவத்தம்மாவுடைய முகத்தை பார்த்ததும் கண்டதும் அந்த அம்மாவுடைய கவலை துக்கம் விசாரம் எல்லாம் நீங்க எல்லாம் மாறிவிட்டது, மாறிவிட்டது. கேட்கின்றார், அம்மா இந்த நேரத்துல என்ன வந்து கேட்கின்ற, நீங்க யாரம்மா, உங்களுடைய ஊர் என்ன, பேர் என்ன என்று கேட்கும் போது விசுவத்தினாச்சார் சொன்னார்கள், அம்மா நான் யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்லை, நீங்க ஏன் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கவலையை சொல்லுங்க சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சொல்லுகின்றார் அந்த பெரியம்மா, அம்மா எனக்கு ஒரு மகன் உண்டும், அந்த மகன் நல்ல விதமா வளர்த்து வாலிபமாக்கி படிக்க வச்சு இந்த ஊர்ல ஒரு பெரிய அரசாங்கத்துல கொண்டு போய் என்னுடைய மகனை சேர்த்தேன், என்னுடைய மகனுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த முறையில ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்தாங்க, வரிப்பணம் பிரிக்கக்கூடிய பொறுப்பு பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்று என்னுடைய மகன் நல்ல முறை நடந்து வந்தான். அந்த அந்த மகன் சேராதவங்க கூட சேர்ந்து கூடாதவங்க கூட கூடி இந்த விதமான முறையில சூது விளையாடி கள்ள குடிச்சு இந்த விதமான முறையில அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய 500 ரூபாய் என்னுடைய மகன் இழந்து விட்டான். கொடுப்பதற்கு பணம் இல்ல, அதற்கு பகரமாக அரசாங்கத்துல என்னுடைய மகனை கூப்பிட்டு விசாரித்து அரசர் தீர்ப்பு வழங்கிட்டார். 500 ரூபாய்க்கு பகரமாக என்னுடைய மகனை கழுமரத்துல கட்டி வச்சு 500 அடி அடியாக அடித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார் அரசர், ஆணையிட்டார். அதுபடி என்னுடைய மகனை கட்டி வச்சு அடிக்க போறாங்க. இப்பேற்குற்ற ஒரு நிலையை நாம எப்படி கண்ணால காங்கிறது பார்க்கிறது, இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே என்ற நிலையில வந்து சந்தில இருந்து அழுதுகிட்டு இருக்கோமா, இதுதான் என்னுடைய கவலை கவலை என்று அந்த பெரியம்மா சொன்னார். சொன்ன உடனே இதை கேட்ட விசுவத்து நாயகியினுடைய கருணையான உள்ளம் அந்த அம்மா நினைக்கின்றார்கள், ஆண்டவனே இது என்ன ஒரு பெரிய சோதனை, தன் உயிரை போல மண் உயிரையும் பாதுகாக்கணும் சொல்லுவாங்க, அது போல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இப்ப நம்மளுடைய கையில நம்மள்கிட்ட பொருள் இருக்கு, இதை கொடுக்காம போனா அல்ல நம்மளை குற்றவாளியாக நம்மளை பாவத்தாளியாக ஆக்கி விடுவார் என்று பயந்து உடனே அந்த 500 ரூபாய் இருக்கின்ற பணப்பைய கையில எடுத்து அந்த கருணையான உள்ளமுள்ள இரக்கம் உள்ள அந்த விசுவத்து நாயகி அந்த பெரியம்மா உடைய கையில கொடுக்கின்றார். அம்மா இந்தாருங்கள், இதுல 500 ரூபாய் இருக்கு, 500 காசு இருக்கின்றது, இதை கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய மகனை மீட்டுக் கொள்ளுங்கள். கொடுத்த உடனே அந்த பணப்பையை வாங்கி அந்த பெரியம்மா சொல்லுகின்றார்கள், அம்மா உண்மையிலே நீங்கள் மனித அரசாங்கத்துக்கு வந்து அரசரை பார்த்து என்னுடைய மகனை விடுதலை செய்யுங்கள், அடிக்காதீர்கள், இதோ உங்களுக்கு சேரக்கூடிய பணம் பணம் இருக்கிறது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்ததும் எடுத்து பிரித்து பார்த்தார்கள், எந்த விதமான ஒரு பைசா கூட குறையல அப்படி இருக்கின்ற. உடனே அந்த கலைவி மகனை அவிழ்த்து விடும்படியாக அரசர் உத்தரவு கொடுத்தார். ஆனா அந்த கலைவி மகனுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன பேர் தெரியுமா? கழுவடி கண்ட முழுமடைய கழுவடி கண்ட முழுமடைய அவனுக்கு சரியான பேரு. அதை அந்த மடையனை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவன் நினைக்கின்றான், நம்மளை பெத்த தாயா இருந்தும் கழுமரத்துல கட்டி வச்சு அடிக்கு வரேந்திரன் பாத்துக்கிட்டு இருந்து இந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க, நம்ம சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த பணம் தானே, இது எங்கேயோ சேர்த்து வச்சிருந்து நம்மள்ட்ட இந்த நேரத்துல கொண்டாந்து கொடுக்காங்க, அவிழ்த்து விடட்டும், கிளவிய ஒற்றே அடியில அடியில அவளை மௌத்தாக்கி போடணும் என்று சொல்லி கலைவி மகனை கட்ட விழுத்து விட்டதும் ஓடி வந்து சொல்லுகின்ற, அம்மா இந்த பணத்தை எல்லாம் எங்க சேர்த்து வச்சிருந்த, எந்த இடத்த நீ மறைச்சு வச்சிருந்த, உண்மைய சொல்லி வாங்கி ஒரு அடி கேட்டுமா, உண்மையே சொல்லி வாங்கி ஒரு அடி கேட்டுமா, எங்கம்மா சேர்த்து வச்சிருந்த இந்த பணத்தை எல்லாம், உண்மையை சொல்லு உயிர் எடுத்துருவேன் எடுத்துருவேன் சொன்ன உடனே பெரியம்மா சொல்லுகின்றா, சண்டாள பாவி நீ அரசாங்கத்துல பொறுப்பை ஏத்தி இவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவோ காசு பணத்தை சம்பளமா வாங்கின, எப்பமாவது ஒரு நாள் அம்மா என்னங்க ஒரு 10 பைசா நீ வெத்தில பாக்கி வாங்கி போட்டுக்கம்மா, நீ இது வரைக்கும் எனக்கு நீ தண்டது உள்ளுமாடா பாவி பேல. ஆகையினால இந்த விதமாக அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்துக்காக உன்னை கட்டி வச்சு அடிக்க போறாங்களே, இந்த அநியாயத்தை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது என்பதாக நினைத்து இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே என்று உன்னை பெத்த தோசத்துக்கு நான் சண்டையில இருந்தாலும் சண்டாளா
எங்க இருந்த தெய்வ பிறவி போல ஒரு பெண் வந்தது, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக 500 ரூபாயை கொடுத்தது, அதை கொண்டு வந்து கொடுத்து நான் உன்னை காப்பாற்றினேன். இதுதான் நடந்த விவரம் என்று சொன்ன உடனே அப்ப சொல்லுகின்றான் அந்த கழுவடி கண்ட முழுமடையன், அப்படி சொல்லு அப்படி சொல்லு வலிக்கு வா. இந்த காலத்துல 500 ரூபாயை கொடுத்து உயிரை காப்பாற்றுன்னு சொன்னா அந்த பொண்ணு எங்கேயாவது வச்சு என்ன பாத்துருக்கணும், பாத்துருக்கணும், என் மேல ஆசைப்பட்டிருக்கணும், மேல பிரியம் வச்சு இந்த 500 ரூபாயை கொடுத்து கொடுத்து என்ன காப்பாற்ற சொல்லி இருக்கு. அந்த பொண்ணு எங்க போகுது, எப்படி போகுது, எப்படி போகுது, எந்த வழியா போகுது அத சொல்லு என்று சொன்ன உடனே பெரியம்மா சொன்னாங்க, அட மகனே மகனே ஒன்று மட்டும் உனக்கு சொல்லுறேன் சொல்லுறேன், நான் உன்ன பெத்த தாய், தாய் என்ன எது வேணாலும் பேசு பேசு ஏசு, நான் பொறுத்து கொள்வேன். உலகத்துல சொல்லுவாங்கல்ல பெத்த மனம் புத்து புள்ள மனம் கல்லு, அது போல இது பெத்த மனம்டா பொறுத்துக்கிட்டேன். அந்த பெண்ணை பத்தி மட்டும் சொல்லாதடா சொல்லாத சண்டாளா பேசாத அழிஞ்சு போவடா நீ என்று சொன்னார்கள். அப்ப சொல்லலாம் கிளவி மகன், எம்மா நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு தரமா நான் வாயால சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னமே நம்ம கையால சொல்றதுக்குள்ள நீ சொல்லிரு என்று சொன்ன அந்த தாய் சொல்ற, மகனே உலகத்துல சொல்லுவாங்க அதாவது கேடு வரும் பின்ன கெடு புற்றி வரும் முன்ன, அது போல உனக்கு ஆறையும் புடிச்சிட்டான் அரையும் காலம் ஏழரை நாட்டு சனீஸ்வரன் புடிச்சிட்டான் உனக்கு என்று அந்த கிழவி மகன் கிழவி மகனை பார்த்து சொல்லுகின்றார். மகனே மகனே அந்த பெண் கடற்கரை மார்க்கமாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே கிழவி மகங்க நிக்கல எடுத்தான் ஓட்டம் ஓடோடி வந்து விஸ்வத்தினாகி அவர்களை வழியை மறித்திடுவார், வண்டியரை நிறுத்திடுவார், வழியை மறித்திடுவார், வண்டியரை அந்த அம்மாள் அதற்கு மேலால ஆடவாசியாதபடி அப்படி நின்று விட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், அம்மா என்னுடைய தாய் எல்லா விவரத்தையும் சொன்னாங்க, என்ன உயிர் காப்பாத்திய உத்தமி பத்தினி என்னுடைய தாய் தாய் அப்படி இருக்க இந்த நன்றிக்கு நான் அதுக்கு நன்றி செய்ய நன்றி செய்யணும். ஆமா என்னுடைய உயிர் காப்பாற்றிய தாயாக இருப்பதனால அதுக்கு ஒரு உபகாரம் நான் உங்களுக்கு செய்யணும், அப்பந்தான் என்னுடைய மனம் திருப்திப்படும். என்ன காரணம் என்று கேட்டாங்க, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நேரமாகிலும் நேரமாவது நான் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு போடும் நல்ல, அப்பதான் என்னுடைய மன சாந்திப்படையும் என்று சொல்லும் போது சொன்னார்கள், அம்மா அதாவது அப்பா நான் உன்னுடைய அன்புக்கோ உன்னுடைய அதாவது உன்னுடைய பண்புக்கோ அல்லது உன்னுடைய பாசத்துக்கோ அல்லது உன்னுடைய ஊன்தீனுக்கோ உன்னுடைய சாப்பாட்டுக்காகவோ நான் எதையும் செய்யவில்லை விரும்பி செய்யல. ஒரு உயிர் அனாவசியமாக போக போகிறதே அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய கையில பணம் இருக்கிறதே அதை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் அல்லாவுக்காக செய்ய நான் உனக்காக செய்யல, ஆகையினால பாதை விட்டு தூர நகல் என்று சொன்ன. அப்ப மீண்டும் சொல்லுது, அம்மா அம்மா அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய வயோதிக தாய் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் வீட்டுல வந்து நீங்க ஒரு நேரமாகிலும் தண்ணியை குடிச்சுதான் போகணும் என்று மறிக்கின்றான். ஒரு ஆணா பிறந்த ஆடவன் வழியை மறிக்கும் போது அந்த அம்மாள் ஒன்றும் செய்ய முடியல, செய்ய முடியல, அவருடைய சொல்லுக்கு இணங்கி அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார். அது போல அந்த கழுவடி கண்ட முழுமடையினுடைய தாய் விஸ்வத்தம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மா வீட்டில் உண்டான ஊன்தீன்களை கொடுத்து 10 நாளாக பாதுகாத்தாங்க. சுபஹானல்லாஹ், 10 நாள் அங்க தங்கி விட்டார்கள். ஆகவே இந்த கழுவடி கண்ட முழுமடையன் சொல்லுகின்றான், அம்மா நீங்களும் தனியா இருக்கீங்க, நானும் தனியா இருக்கேன், ஒருத்திக்கு ஒரே மகன் அப்படி இருப்பதுனால நீங்க என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி நடப்பீர்களே, ஆனா நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற முறையில நாம உலகத்துல சுபஹானல்லாஹ் வாழலாம் வாழலாம் என்று சொன்னா இந்த கழுவடி கண்ட முழுமடைய விஸ்வத்தம்மாவுடைய நிலைமையை பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். எங்க எங்க போனாலும் சுபஹானல்லாஹ் அவங்களுடைய விதி விளையாடி கொண்டே வருகின்றன. ஆகவே இந்த முறையில் அந்த கழுவடி கண்ட முழுமடையன் சொல்லும் போது விஸ்வத்தம்மா சொல்லுகின்றார்கள், அப்பா அதாவது நானும் உன்னை போன்ற ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி, அந்நியருடைய மனைவி அப்படி இருக்கு, இந்த வார்த்தையை இப்ப சொன்னது போல இனிமேல் சொல்லாதே என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றான் கழுவடி கண்ட முழுமடைய, என்ன சொன்னாலும் என் மனம் ஒரு காலமும் திரும்பாது,
மாறாது. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க இணங்கி நடக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் பிசுவத்தே நான் உங்களை ஒரு காலம் நான் சும்மா விட மாட்டேன் என்று அந்த கல்வடி கண்ட முழுமுடையின் கண்டிப்பாக சொல்லுகின்றான். ஓய் விசுவத்தே, நீ என்னை விட்டு மீண்டு போக வேண்டுமே ஆனால் பத்து நாளா தின்றதுக்கு பணத்தை கட்டியா, பத்து நாளா தின்றதுக்கு பணத்தை கட்டியா, கொஞ்சம் அவகாசம் கொடுடைய பணத்தை திரும்ப கண்டு விடுகிறேன். அவன் கல்வி கண்ட முழுமடையும் பார்த்தான். இந்த அம்மாவை விட்டுட்டோம், நேர அரசாங்கத்துல போய் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, சொன்ன உடனே எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் அரசாங்கத்துல அன்னைக்கு ராஜா கலமரத்துல கட்டி வைக்க சொன்னாரு. கட்டி வச்சாரு. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே தூக்கில போட்டு ஒரே மூட்டா மூட்டாக்கி போடுவாங்க. ஆகையினால இந்த அம்மாவை விட கூடாது என்று உடனே மாத்தி சொல்லுகின்றான். அம்மா, உங்களுடைய மனதை சோதிச்சு பார்த்து உண்மையில் நீங்க ரொம்ப பத்தினித்தனமுடையவங்க. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, இருங்க. உங்களுடைய பயணத்துக்கு வேண்டி ஏற்பாடை நான் செய்துட்டு வரேன், செய்து முடிச்சிட்டு வரேன் என்று இந்த கல்வெடி கண்ட முழுமடைய எங்கு வருகின்றானே. கடற்கரை ஓடிய வந்தான் கழுவடி கண்ட முழுமடையன், கடற்கரை ஓடிய வந்தான் கழுவடி கண்ட முழுமடையன், கடற்கரை தெரிய வந்தான் கடற்கரை வந்திடுவான் கப்பலை கண்டிடுவான், கடற்கரை வந்திடுவான் கப்பலை கண்டிடுவான். கப்பல் துறைமுகத்துக்கு ஓடி வருகின்ற கப்பல் சரக்கு ஜனங்களை எல்லாம் ஏற்றி பயணத்துக்கு தயாராக இருக்கின்றது. கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவர் கப்பித்தானே அணுகி சொல்லுகின்றான், கப்பித்தானே என்கிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, பொருள் அது உனக்கு வேணுமான்னு உடனே கப்பித்தான் சொல்லுகின்றான், எந்த பொருளா இருந்தாலும் பார்த்துதானே அதுக்கு மதிக்க முடியும், மதிக்க முடியும் என்று சொன்ன உடனே அவன் அழைச்சிக்கிட்டு வந்து விசுவத்தம்மாவை சுட்டி காட்டி நான் சொன்ன பொருள் அதோ பார்க்கிறது ஒளிவையும் தெளிவையும் கண்ட அந்த கப்பித்தான் அப்படியே மயங்கி கேட்கின்றான், அப்பா இந்த பொருளுக்கு எவ்வளவு பொன் வேண்டும் கேள் தருகிறேன், இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பொன் வேண்டும். உடனே அந்த கல்வடி கண்ட முழுமடையும் சொல்லுகின்றான், கப்பித்தானே இந்த பெண்ணை நான் உனக்கு கிரயமாக கொடுக்க வேண்டுமே ஆனா 600 கலஞ்சி பொன் நிறுத்தி தர வேண்டும், நிறுத்தி தர வேண்டும். உடனே கப்பித்தான் பார்த்தான் பரவாயில்ல, எந்த 600 கலஞ்சி பொண்ணை நிறுத்து கொடுத்து விசுவத்தம்மாவை அடிமையாக அந்த கப்பித்தான் விளக்கரையமாக வாங்கி விளக்கரைய சீட்டையும் எழுதி விசுவத்தம்மாவுடைய கையில கொடுத்து அழைத்து கொண்டு வந்து கப்பல்ல ஏத்தி கப்பலும் பயணப்பட்டு விட்டது. இந்த கல்வடி கண்ட முழுமடைய உயிர் காப்பாற்றிய தாய் என்றும் பாராதபடி ஒரு பெரிய சதி செய்து விட்டார். 600 கலஞ்சி பொண்ணுக்கு அடிமையாக விற்று விட்டான் கப்பித்தானுக்கு. கப்பல் கடல்லே போய்கொண்டிருக்க, அப்படி போய்கொண்டிருக்கும் போது நடு கடல்ல கப்பல் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவர் கப்பித்தான் அழகான ஒரு பெண்ணை நாம கரையமா வாங்கியிருக்கோம் என்று சொல்லி பொறுப்பு அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு விசுவத்தம்மா இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றான். வந்து பார்க்கும் போது அந்த கப்பல் இருக்க வேண்டிய ஜனங்களுடைய மத்தியில அவர்களும் இருந்து ஜபூர் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை பற்றி இன்ன அந்த மக்களுக்கு நல்ல நல்ல போதனைகளை பிரச்சாரங்களை போதித்து உபதேசங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கேட்டு சந்தோஷமாயிக் கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தை அந்த கப்பல் ஓட்டி வந்து சொல்லுகின்றான், ஓய் விசுவேத்தே,
நீங்கள் எனக்கு அடிமை அடிமை ஆகவே நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அருகில் நெருங்கிடுவான் வாருங்கள் என்று சொல்லி அருகில் வாழ்க்கை அடிமை என்று சொல்லாத சொல்லுகின்ற உண்மையிலே நீங்க எனக்கு அடிமை 600 கலஞ்சி பொண்ணுக்கு நான் உங்களை அடிமையாக வாங்கியிருக்கேன் உங்க கையில் இருக்கு பாருங்க பாருங்கள் என்று சொன்னதும் எடுத்து பிரித்து எல்லாரும் பார்த்தார்கள் கழுவடி கண்ட முழுமடையும் 600 கலஞ்சி பொண்ணுக்கு கப்பித்தானுக்கு அடிமையாக பெற்றிருக்கிறது இந்த கொடுமையை கண்டு அந்த விசுவாசம் அப்படியே துடித்து விட்டார்கள் சண்டாள பாவி சதி செய்து விட்டானே என்று சொல்லுகின்றார்கள் கப்பித்தானை பார்த்து ஆனால் சொல்லுகின்றேன் நீ ஏதாவது உன்னுடைய மனதில் நினைத்து என்னுடைய பக்கத்துல நெருங்காதே என்று எவ்வளவு போதனையை சொன்னாங்க அவனுடைய மனம் கேட்கிற பக்கத்து நெருங்குகின்றான் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி வராத போன உங்களை கை தீண்டி நான் இழுத்து செல்வேன் கரம் பிடித்து இழுத்து செல்வேன் என்று பக்கத்து நெருங்கும் போது அந்த விசுவாசமா பார்த்தார்கள் ஆண்டவனே இது பெரிய பயங்கரமான ஒரு ஆபத்திலே அகப்பட்டுக் கொண்டேனே என்று நினைத்து உடனே இறைவன்பால் அந்த அம்மாள் வேண்டுகின்றார்கள் ரஹ்மான் ஆகிய வல்லவேனே ஆனால் இவ்வளவு பெரிய சோதனைக்கு வேதனைக்கு யார் காரணம் என்னுடைய புருஷன் கூட பிறந்த கொழுந்த நல்லவா அவனால் அல்லவா இவ்வளவு பெரிய சங்கடத்துக்கும் கஷ்டத்துக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அம்மாள் கடலிலே வைத்து இறைவன்பால் வேண்டுகின்றார்கள் நான் பத்தினியாக உத்தமியாக இருப்பேனே ஆனால் ஆண்டவே நான் கேட்கின்ற துவாவின் எனக்கு இப்போ கபூலாக்கி தரணும் என்று அந்த அம்மா வேண்டினார்கள் அதாவது முதன் முதலாக வேண்டுகின்றார்கள் ஆண்டவேனே என்னை இந்த முறையிலே பெண்டாள நினைத்து வீட்டு விட்டு விரட்டி படுகுழிக்கு ஆளாக்கி என்னை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்த அந்த சண்டாள ஹாலித் என்று சொல்லக்கூடிய அந்த மோசக்காரனுக்கு தீராத பலாய் பிடிக்க வேணும் மாராபிணி பிடிக்க வேண்டும் அவன் மாறாத பிணி பிடித்து தீராத பலாய் பிடித்து ஆமா அவன் பாயோட பத்தி பற்றி இருந்த இருப்பில சுபஹானல்லாஹ் புண்களும் புழுகுகளும் சொரிந்து அவன் அல்லற்பட்டு பார்த்தவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையில அவனுக்கு நீ பலாய கொடுக்கணும் கொடுப்பாய் அந்த அம்மா துவா செஞ்சாங்க அவங்களுடைய துவாவை எல்லாம் அப்படியே கபூல் ஆகி செய்து விட்டார் அந்த கழு அதாவது காலிதுக்கு அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட ஒரு பெரும் வியாதியை கொடுத்து விட்டார் இரண்டாவதாக அந்த அம்மா துவா செய்தார்கள் ஆண்டவேனே படுகுழியை விட்டு மீட்டி என்னை பிள்ளையாக பாதுகாத்து வந்த இடத்துல இன்ன வேலைக்கார அடிமை அரபியாருடைய அருமை கண்மணியான குழந்தையை கொலை செய்து விட்டு என் மீது பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினானே இந்த சண்டாள பாவி குலாம் அவனுக்கு எப்பேர் கொட்ட ஒரு பலாயை கொடுக்க வேண்டுமே ஆனால் தீராத வயத்த வலி பிடிக்கவும் வேணும் கபூலாக்கி கொடு கேட்டாங்க அது போல எல்லாம் கபூலாக்கிட்டான் அவன் என்னைக்கு வயத்து வலின்னு சொன்னானோ அந்த வயத்து வலி குறும வயத்து வலியா மாறி தீராத வயத்து வலியா பெரிய சுவரூபங்கிற தேக்கு சாப்பாடு போல அவனுடைய வயிறு வீங்கி ரோட்ல கிடந்து அப்படியே உருளுதான் உருளுகின்றான் இப்படி பலாய் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான் மூன்றாவதாக துவா செய்கிறார்கள் ஆண்டவேனே உயிர் காப்பாற்றிய தாயென்றும் பாராதபடி இந்த கப்பக்காரனுக்கு 600 கலஞ்சி பொண்ணுக்கு வித்தானே கழுவடி கண்ட முழுமடையன் அந்த சண்டாள பாவி 4 முளம் மனுஷனும் 1 முளமா கூனி குறாவி குருவி
அவனுக்கு வடக்க ஒரு கை, கிழக்க ஒரு காலும், அரைக்கிற அமி போல, குழவி போல, உச்சியில கண்ணும். அவன் இப்பே இருக்கட்டும் நொண்டி சப்பானியா சப்பானியா கிடக்க முடியா கிருபை செய்வாயாக என்று துவா செஞ்சான். அது போல அல்லாஹ் அவனுக்கும் அப்பேருக்கு தீரான பெலா.